இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டிசைனர் ஏசி ரேஞ்ச் ஃப்ரம் லாயர்ட். இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. ஒருவேளை அவங்க கிட்ட விசாரிச்சா ஏதாவது தெரியலாம். ஜானகி எங்க? பூஜை ரூம்ல. ஜானகி காஃபி எடுத்துக்க. கௌதம், கொஞ்சம் பாருங்க சார். கௌதம் எங்க இருக்கானோ என்ன பண்றானோ தெரியல, எனக்கு வேண்டாம். அம்மா, போ, நேரம் காலம் புரியாம. இலக்கியா காஃபி எடுத்துக்கோ. கௌதம் காணாம போனதுல இருந்து நீ பச்சை தண்ணி கூட வாயில வைக்கல. இப்படி ஒண்ணுமே எடுக்காம இருந்தா உடம்பு என்னத்துக்காகும்? இந்த காஃபியாவது குடி. குடி. வேண்டான்ற நீங்களும் தானே சாப்பிடல. கௌதம தேடுறதுக்காவது உடம்புல சத்து வேணாமா? இந்த காஃபிய குடி. குடி இலக்கியா. இப்புள்ள காணாம போயிருக்கான்னு நானே அற உயிரோட கிடக்குறேன். இந்த நிலைமையில இவளுக்கு காஃபி கேக்குதா? ஏண்டி, புருஷன் வீட்டை விட்டு போய் முழுசா ஒரு நாள் ஆகுது, உனக்கு அந்த கவலை கொஞ்சமாவது இருக்கா? எப்படி உன்னால இவகிட்ட காஃபி வேணும்னு கேட்க முடியுது? இலக்கிய காஃபி கேக்கல, நானே தான் கொடுத்தேன். ஏய் வாய மூடு, முதல்ல தள்ளிப்போ. இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க? ஓஹோ, கௌதம் காணாம போனது உனக்கு தேவையில்லாத விஷயமா? அவன் இந்த வீட்டோட ஆலமரண்டி. கௌதம் வேரோட புடுங்கிட்டு இங்கிருந்து போயிருக்கான். எங்க போனா இப்ப எப்படி இருக்கான்னு ஒண்ணுமே தெரியல. நாங்கெல்லாம் பத பதச்சு கிடக்குறோம். ஆனா உனக்கு அத பத்தி கொஞ்சம் கூட வருத்தம் இல்லல்ல? பேருக்கு அங்க தேடின இங்க தேடினு சொல்லிட்டு வீட்டுல வந்து நல்ல செட்டில் ஆயிட்ட. எவன் காணாம போனா நமக்கு என்ன? ரெண்டு நாள் சோகமா முகத்தை தொங்க போட்டுட்டு மூணாவது நாள் எப்பவும் போல ஜாலியா இருக்கலாம் பாக்குறியா? பாருங்க, அனாவசியமா பேசுறீங்க. என்ன, நிறுத்து. தகுதி இல்லாத உனக்கு கௌதம் தாலி கட்டிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இத்தனை நாள் நான் உன்னை இங்க விட்டு வச்சிருக்கேன். எப்போ ஏன் புள்ள இந்த வீட்டு விட்டு போனானோ அப்பவே உனக்கும் இந்த வீட்டுல வேலை இல்லை. வெளியே போடி. வைரவி போ. அதே நீங்க சொல்லாதீங்க, என் புருஷன் சொல்லட்டும். சொல்றதுக்கு தான் அவனே இங்க இல்லாம பண்ணிட்டியே. உன்னால தாண்டி என் புள்ள இந்த வீட்டை விட்டு போயிருக்கான். கௌதம் இல்லாத இடத்துல உனக்கு இடம் இல்லை. கிளம்பிடி, கிளம்பு. அண்ணே பேசாம இருண்ண. என் பேச்ச கேட்காம நீங்களும் அண்ணியும் பண்ண வேலையால தான் கண்டவெல்லாம் இந்த வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கான். நம்ம புள்ளையே நம்மள விட்டுட்டு போயிட்டான். பொட்டிக்கிட்டு வந்த இவன் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்? ஏய் போ, உன் பெட்டி எல்லாம் தூக்கிக்கிட்டு வெளியே போ. நான் எதுக்கு வெளியே போகணும்? கௌதம் காணாம தான் போயிருக்காரு, கிடைக்காம போகல. அவர் கண்டிப்பா கிடைப்பாரு, திரும்பி வருவாரு. அவன் வரும்போது பாத்துக்கலாம். இப்ப நீ கிளம்பு. எதுக்கு கிளம்பணும்? இது என் புருஷன் வீடு, நான் வாழ்ந்த வீடு, இந்த வீட்டு மருமகன் நான். எதுக்காக நான் வெளியே போகணும்? இது கௌதம் முளைச்சு வாங்கின வீடு. இங்க நான் இருக்கிறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்ன வெளிய போக சொல்ல நீங்க யாரு? நான் கௌதமோட அம்மாடி. ஆனா கௌதம் உங்களை அம்மானு நினைக்கலையே. எப்போ நீங்க அவருக்கு எதிரா சதி பண்ணீங்களோ அப்பவே அவர் உங்களை அம்மானு கூப்பிடுறத நிறுத்திட்டாரு. என்ன பழி வாங்குறதுக்காக கௌதம பலிகடை ஆக்குனப்பவே அவரு உஷார் ஆயிட்டாரு. சும்மா அம்மா நம்மானு சீன் போடாதீங்க. எங்க எல்லாருக்கும் கௌதம் எப்போ இந்த வீட்டுக்கு வருவார்னு கவலை. ஆனா உங்களுக்கு அத சாக்கா வச்சு என்ன வீட்டை விட்டு வெளிய அனுப்பணும், இதானே உங்க கவலை? இதுல இருந்தே உங்க புத்தி என்னன்னு தெரியல. ஏய், புத்திய பத்திலாம் பேசாத. உன் புத்தி என்ன, உன் பிறப்பு என்னன்னா எனக்கு நல்லா தெரியும்டி.
நீ என்ன சீன் போட்டாலும் கௌதம் கிடைக்கலன்னு வெயி. உன்ன நான் இங்க தங்க விட மாட்டேன். நீ இங்க இருக்கணும்னா கௌதம் இங்க இருந்தாகணும். போ, போய் கௌதம எப்படியாவது கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா. ஏன் இப்படி பண்றீங்க? புருஷன் காணாம போயிட்டானு அவளே அழுதுட்டு இருக்கா. இப்படி மேலும் மேலும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, என் கௌதம் நிச்சயம் திரும்பி வந்துருவான். என்ன சொன்ன? என்ன சொன்ன? கௌதமா அப்படியே அரஞ்சனா பாருங்க. ஆமா, எங்க வீட்டு பையன் காணாம போனதுக்கு நீ ஏன் அழுதுட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேருமே கௌதம கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த வீட்டு சோத்த ஓசியில திங்கிறவங்க தானே. அவனே இங்க இல்லாதப்போ உங்க ரெண்டு பேருக்கும் இங்க என்ன வேலை? ரெண்டு பேரும் ஓடுங்க, போங்க. நாங்க எதுக்கு ஓடணும்? உங்களாலதான் இவ்வளவு பிரச்சனையுமே. என்ன துரத்துறதுக்காக அஞ்சலிய சதி பண்ணி இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்குனீங்க. இப்போ அவதான் கௌதம வெளியே துரத்திருக்கா. நியாயமா பார்த்தா நீங்க தான் இந்த வீட்டை விட்டு வெளியே ஓடணும். நிறுத்துங்க. நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் வீட்டை விட்டு வெளியே போக தான் போறேன். போய் கௌதம கண்டுபிடிச்சு கையோட கூட்டிட்டு வருவேன். அப்ப உங்க முகத்தை எங்க வச்சுப்பீங்கன்னு நான் பாக்குறேன். யாரு நீ? நீ என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வருவ. அவன் வெளியே போனதே உன்னை திட்டிட்டு தாண்டி. அதுதான் அவர் என் மேல வச்ச பாசம். நான் உசுருக்கு உசுரானவ, உண்மைய மறைச்சிட்டாலேன்னு என் மேல கோவப்பட்டாரு. ஆனா அதே உண்மைய நீங்க மறைச்சிட்டீங்கன்னு உங்க மேல கோவப்பட்டாரா? இதுல இருந்தே உங்க லட்சணம் என்னன்னு தெரியல. உங்களுக்கு கௌதம் பேருக்குதான் புள்ள, ஆனா அவர் என் பேருக்கு பின்னாடி இருக்கிற பலம் புரியலையா? நான் மிஸ்ஸஸ் கௌதம். எங்க ரெண்டு பேர் பேரும் எப்பவும் பிரியாது, பிரியவும் விட மாட்டேன். அவர் எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிப்பேன். எங்க பாருங்கனோ? நான் இங்க இறங்கிறேன் சார். சரிப்பா. சார், இன்சூரன்ஸ்ல நல்ல பெனிஃபிட் இருக்கு சார். சேவிங்ஸ் பண்ண மாதிரி இருக்கும் சார். நம்ம லைஃபுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் சார். அதனால தான் சொல்றேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா போடலாம் பா. ஒரு பாலிசி போடுங்க சார். வரேன். மாமா எதுக்கு இங்க உட்காந்துருக்காரு? அக்காவும் கூட வந்திருப்பாங்களா? அக்காவு காணோம். மாமா பதட்டமா இருக்காரு, என்னாச்சு? வேணா, அக்கா கிட்ட முதல்ல என்ன பிரச்சனைன்னு கேட்போம். அப்படியே கௌதம கூட்டிட்டு வந்து கிழிச்சிட்டு தான் மறுவேல பாப்பேன். ஏ, நீங்க தான் எதுக்கு எடுத்தாலும் ஏன் புள்ள ஏன் புள்ளன்னு சொல்லுவீங்கல்ல? முடிஞ்சா கண்டுபிடிங்க பாப்போம். ஏய், சொல்லு வசந்த். அக்கா, உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஏன் கேக்குற? இல்லக்கா, மாமா ஒரு இடத்துல தனியா உட்கார்ந்துட்டு இருக்காரு, அதான் கேட்டேன். வசந்த், என்னடா சொல்ற? மாமாவை நீ பாத்தியா? ஜனகி, எனக்கு சந்தோஷத்துல மூச்சு நின்னுடும் போல இருக்கே. ஏய், நீ நல்லா சொல்லு, இது உண்மையா இல்ல வேற யாரையாவது பாத்துட்டு உன் தம்பி உளறானா? வசந்த் என்ன சின்ன குழந்தை உளறதுக்கு? சொந்த மாமா அவனுக்கு தெரியாதா? யோ, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் சண்டை போடாம இருங்க. அம்மா எங்கம்மா இருக்கா? தெரியல அத்த, இருங்க கேக்குறேன். வசந்த், வசந்த் மாமாவை எங்கடா பாத்த? இந்த ஆலப்பாக்கம் ரோடு இருக்குல்லக்கா, அது பக்கத்துல தான் இருக்காரு. அப்படியா? சரி, நான் உடனே கிளம்பி அங்க வரேன். நீ முதல்ல அந்த லொகேஷன் எனக்கு ஷேர் பண்ணு. ஆ அக்கா, மாமாக்கு என்னக்கா ப்ராப்ளம்? ஐயோ வசந்த், அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன். வசந்த், ஏய், நீ மாமா கிட்ட போய் பேசிடாத. ஆ சரிக்கா. அவர் எங்கயாவது போயிட போறாரு, நீ அங்கே இருந்து அவரை கவனிச்சிட்டே இரு, புரியுதா? ஆ ஓகேக்கா. என்னமா சொன்ன?
உங்க வேண்டுதல் வீண் போகல அத்தை, கௌதம் நமக்கு கிடைச்சிட்டாரு. சரி வா 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 போலாம், கூட்டிட்டு வந்துடலாம். நீங்க வராதீங்க அத்தை, கௌதம் இப்போ என்ன மனநிலையில இருக்காருன்னு தெரியல. உங்களை பார்த்து சங்கடப்பட்டு மறுபடியும் எங்கேயாவது போயிட்டாருன்னா பெரிய சிக்கல் ஆயிடும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் முதல்ல அவர்கிட்ட பக்குவமா பேசி கூட்டிட்டு வந்துடுறேன். நீங்க வேடிக்கை மட்டும் பாருங்க, கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. சரிம்மா. அப்பாடா, நல்ல வேலை மாமா போகல, இங்க தான் உட்கார்ந்துருக்காரு. அக்கா வர என்ன காணுமே. எனக்கு புரியலக்கா, நீ அழுவுற மாமாவும் அழுவுறாங்க, என்னதான் பிரச்சனை சொல்லுக்கா. அக்கா, கௌதம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. ஏன் கௌதம் இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? எங்க போறீங்க? வாங்க கௌதம், வீட்டுக்கு போலாம். என்னோட சகஜமா இருக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என் மேல உங்களுக்கு என்ன கோபம்? என்ன கோவமா? ஏன் உனக்கு தெரியாதா, அஞ்சலி சொத்துக்கு ஆசைப்பட்டு கொஞ்ச நாள் நான் தத்து பிள்ளைங்கிறத மறைச்சா, ஜானு தான் பெத்த தாய் இல்லைன்னு தெரிஞ்சும் கௌதம் தன்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு மறைச்சாங்க. பைரவி அம்மா எப்படி இருந்தான்னு, தனக்கு ஒரு பிசினஸ் வாரிசு வேணும்னு மறைச்சாங்க. ஆனா உனக்கு மறைக்க வேண்டிய தேவை என்ன இருந்துச்சு? ஏன் இல்ல கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சொல்ல வேண்டிய எல்லாத்தையும் தெளிவா மறைச்சிட்டு இப்ப என்ன புதுசா சொல்ல போற? நான் போறதுக்கு நீ மட்டும் காரணம் இல்ல, நீயும் ஒரு காரணம் ஆயிட்டேன்னு தான் எனக்கு இப்ப வருத்தமே. உன்னை என் ஒய்ஃபா மட்டும் பாக்கல, என் மறு உருவமா பார்த்த. அதே மாதிரி குணம், அன்பு, பாசம், காதல் அப்படியே எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைச்ச. உன் கைய பிடிக்கிற வரைக்கும் பிசினஸ், பணம், அந்தஸ்துன்னு ஒரே மாதிரி என் வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. ஆனா நீ என் வாழ்க்கைக்குள்ள எப்ப வந்தியோ என் லைஃபே மாறி போச்சு. நாம எப்படி இருக்கோம், என்ன சாதிச்சோங்கிறத விட எப்படி வாழ்ந்தோங்கிறது தான் அர்த்தமேனு புரிய வச்ச. அன்னைக்கு அசந்து போய் உன் கைய இறுக்கி பிடிச்ச வந்தா, அஞ்சலி உண்மையை சொல்ற வரைக்கும் எதுக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் நான் உன் கையையும் விட்டது கிடையாது, உன்னையும் விட்டது கிடையாது, யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுத்ததும் கிடையாது. நீ என்னை விட்டுட்ட, என்னை விட்டு கொடுத்துட்ட. ஏன் இப்போ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இப்போ நீங்க சொன்னதெல்லாம் நான் சொல்ல வேண்டியது. உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான்
என் வாழ்க்கையில சந்தோஷம்னா என்னன்னு பார்த்தேன். அது வரைக்கும் என் வாழ்க்கையோட போராட்டத்துல சிக்கி திணறிட்டு இருந்த உங்களோட கற்பனை செய்ய முடியாத காதல் என்ன சந்தோஷத்துல திணற வச்சது. நான் தனியானவ கிடையாது கௌதம், நீங்க சொன்ன மாதிரி எனக்குள்ள நீங்க மட்டும்தான் முழுசா இருக்கீங்க. இப்ப திடீர்னு அந்த வேரோட புடுங்கனா நான் செத்துட மாட்டேனா? பிளீஸ் கௌதம், வாங்க போலாம். கௌதம், நீங்க என்னை விட்டு போயிட்டீங்கன்ற ரணத்துல நான் இருக்கேன். என்ன பார்த்து நீ கை விட்டுட்ட, விட்டு கொடுத்துட்டேன்னு மேலும் மேலும் காயப்படுத்தாதீங்க பிளீஸ் கௌதம். நான் யாரையும் காயப்படுத்தல, நான் தான் காயப்பட்டு போய் நிக்கிறேன். எனக்குன்னு சொந்தம் கிடையாது, உறவு கிடையாது. மேல இருக்கிற வருத்தம் போனாலும் என்னால பழைய கௌதமா வந்து இருக்க முடியுமான்னு தெரியல. எல்லாமே அந்நியமான மாதிரி இருக்கு. எல்லாரும் சேர்ந்து என்ன நிராகரிச்சு தனி மரமாக்கின மாதிரி ஒரு ஃபீல் வருது. இப்போதைக்கு எனக்கு தேவை தனிமை மட்டும்தான். மொத்தமா வாழ்க்கை முழுசுக்கும் தனிமை வேணும். கௌதம், யார் உங்களை நிராகரிச்சாலும் நான் நிராகரிப்பேனா? நீங்க விருப்பப்பட்டு தனிமையை தேடுறீங்க, ஆனா எனக்கு விருப்பமே இல்லாம ஒரு தனிமை கிடைக்குங்க. அந்த கொடுமைய நான் எப்படி தாங்கிப்பேன்? கௌதம், இங்க பாருங்க, உங்க மேல இருக்கிற அதிக பாசத்தினாலதான் உங்க பிறப்பு ரகசியத்தை நான் சொல்லல. நீங்க தத்து புள்ளன்னு கண்டுபிடிச்சப்போ நான் துடிச்ச துடிப்பு உங்களுக்கு தெரியாது. அந்த துடிப்புக்கு என் புருஷன் யாருமே இல்லாதவன் அர்த்தம் இல்ல. யாருமே இல்லாதவன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எப்படி அத தாங்குவீங்கன்னு பயந்துதான் உண்மைய உங்ககிட்ட சொல்லல. கௌதம், சும்மா சமாளிச்சுக்கிட்டு இருக்காத. அப்படி நீ உண்மையா சொல்லிருந்தன்னு வச்சுக்கோயேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் துக்கப்படுவோம். அத நீ ஏன் யோசிக்கவே இல்ல? அத என்ன ஓன் துக்கம் ஏன் துக்கம்னு பிரிச்சு பேசுற? ஐயோ கௌதம், தேவையில்லாம கண்டதெல்லாம் யோசிக்கிறீங்க. அந்த வேதனை தெரிய வேண்டான்னு தான் உங்ககிட்ட சொல்லல. பிளீஸ் கௌதம், புரிஞ்சுக்கோங்க. சரி, உங்க பேச்சுக்கே நான் வரேன். அஞ்சலி உண்மைய சொன்னப்போ நீங்க ஷாக் ஆனீங்களா இல்லையா? வேதனை தாங்காம மயங்கி விழுந்தீங்கல்ல. அப்ப நான் உண்மைய சொல்லிருந்தாலும் அதானே நடந்திருக்கும். அந்த அஞ்சலி சொன்னது எனக்கு அதிர்ச்சிதான். ஆனா மயங்கி விழுந்தது நீ எனக்கு உண்மையா இல்லாம போயிட்டங்கிற அந்த வேதனை. இந்த பாரு, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. நான் மொத்தமா உடஞ்சு போயிருக்கேன் இலக்கியா. நான் வெளியே வந்தது வந்ததுதான். இனி அந்த வீட்டை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். நான் வரேன். கொஞ்ச நாள் அந்த வேதனையில இருந்து வெளியே வந்துருவாங்க. கார்த்திக் ஐஸ்வர்யா இருக்காங்க நினைச்சு திருப்திப்பட்டு என்ன மறந்துருவாங்க. எதுவுமே தெரியாதப்போ எனக்கும் ஜானுவுக்கும் நல்ல பாசம் இருந்துச்சு. இப்ப எங்க ரெண்டு பேருக்குள்ள ரத்த பாசம் இல்லங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி பாக்குறது, எப்படி பேசுறது? அப்ப பாசத்துல நிச்சயமா ஒரு விரிசல் வரத்தான செய்யும். இல்ல, நான் மறுபடியும் ஜானுவை பார்க்க விரும்பவே இல்ல. பாக்குற சக்தியும் எனக்கு இல்ல. இல்ல, இங்க இருந்து போயிடு. இல்லைங்க மாமா, இல்லைங்க மாமா. உங்களுக்கு புத்தி சொல்ற அளவுக்கு வயசோ அனுபவமா எனக்கு இல்ல மாமா. அக்கா சொல்றத கொஞ்சம் கேளுங்க மாமா. உங்க குடும்பம் அன்பான குடும்பம், உங்களை யாரும் வெறுக்க மாட்டாங்க மாமா. என் மேலயும் என் அம்மா மேலயும் விட அக்கா உங்க மேலதான் மாமா அதிக பாசம் வச்சிருக்காங்க. நீங்க எல்லாம அக்கா என்ன பண்ணுவாங்க மாமா? அக்காவோட கிளம்பி போங்க மாமா. உங்க அக்காக்காக நான் இறங்கி வந்தேன்னு வச்சுக்கோ, வாழ்நாள் ஃபுல்லா அந்த வீட்டுல நான் ஒரு நடப்பணமா ஆயிடுவேன். இத பாரு, என்னோட முடிவுல நான் உறுதியா இருக்கேன். வீடியோ
உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்